எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்ரிபியூட் செலக்டார் ஸோ ஃபஸ்ட்டு ஆட்ரிபியூட் செலக்டர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ஆல்ரெடி நம்ம ஒரு நாலு செலக்டர் பார்த்துருந்தோம் இல்லையா அது பார்க்காதவங்க போன வீடியில் போய் பார்த்துட்டு வாங்க அது பார்த்தாதான் இது புரியும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை இது பார்த்துட்டு கூட அது பார்க்கலாம் எது வேணால் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஆட்ரிபியூட் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு டேக்னால் என்ன ஆட்ரிபியூட்னா என்னங்கிறத நம்ம லைட்டாக பார்த்துடலாம் இண்டக்ஸ் டார்ட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெச்டிஎம்எல் நான் கிரியேட் பண்ணுறேன் ஓகே ஸோ ஷிஃப்ட்டு ஒன்று டேபு எம் அட் அப்ரிவேஷன் இப்போது ஒரு டேக்னால் அது என்ன சொல்லுது இது வந்து ஒரு ஹெச் ஒன் டேக் அதாவது இதுதான் இருக்கிறதுலேயே அதிக முக்கியத்துவம் அதிக பிரியாரிட்டி உள்ள ஹெட்டிங் அப்படின்னு ஹெச் ஒன் டேக் சொல்லுது அதே மாதிரி ஹெச் சிக்ஸ் டேக் என்ன சொல்லுது இருக்கிறதுலே இதான் லீஸ்ட் ப்ரியாரிட்டி குறைஞ்ச முக்கியத்துவம் உள்ள டேக் அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி ஒரு பி அப்படின்னா ஒரு டேக் இது ஒரு பேராகிராஃப் டேக்குன்னு சொல்லுது ஏ அப்படிங்கிற டேக் இது ஒரு லிங்க்னு சொல்லுது இந்த மாதிரி ஒவ்வொரு டேகும் ஒரு ஒரு விஷயத்த சொல்லுது இல்லையா ஆனால் அது கூடவே சேர்ந்து இன்னொன்று வரும் அதுதான் தான் ஆட்ரிபியூட் அதாவது அதை பற்றி அடிஷ்னலாக நான் இன்னும் சில விஷயத்த சொல்கிறது இப்போ பாருங்கள் நான் ஸ்டைலுன்னு கொடுத்தேன்னா இந்த ஸ்டைலுங்கிறது ஒரு அட்ரிபியூட் இந்த ஸ்டைல் என்ன பண்ணுன்னா இந்த ஹெச்ஓனுடைய ஸ்டைலை பற்றி அடிஷ்னலாக சொல்லுவோம் இதில் நான் டைட்டில் அப்படின்னு கொடுத்தேன்னா இது ஒரு அட்ரிபியூட் ஓகேவா இப்படி அடிஷ்னலான கூடுதலான விஷயத்த சொல்கிறது வந்து ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இதுதான் ஆட்ரிபியூட் இந்த ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நாம் வந்து செலக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நம்ம என்னன்னா ஒரு எலமெண்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ண போகிறோம் எலமெண்ட்னா ஒன்றும் இல்லை இது டேகு இது இருந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டைலு டைட்டில் இதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்டு ஸோ இது மொத்தமாக சேர்ந்தது ஒரு எலமெண்ட்டு ஒரு லைன் ஃபுல்லான்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளாக இந்த ஹெச் ஒன் ஆரம்பித்து இந்த ஹெச் ஒன்று வரைக்கும் இது ஒரு எலமெண்ட்டு ஓகே இப்போ எப்படி அதை நம்ம செலக்ட் பண்ணுறதுங்கிறத எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஸ்பான் டேக் போட்டுக்கிறேன் ஓகேவா ஸ்பேன் டேக்கில் கிளாஸ் ஒன் அப்படின்னு போட்டுக்கிறேன் அதுக்கு நேம் வந்து ஒன்றுன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா திரும்ப வந்து நான் என்ன பண்ணுறேன் இன்னொரு ஸ்பேன் டேக் போடுறேன் அதுக்கு வந்து நேம் டூன்னு கொடுத்துட்றேன் அதோடய க்ளாஸும் வந்து டூன்னு சொல்லி கொடுத்துட்றேன் அப்புறம் என்ன பண்ண போகிறேன் ஒரு டிவ் த்ரீ அப்படின்னு க்ளாஸ் இருக்கிற மாதிரி ஒரு டிவ்வு ஒன்று போடுறேன் ஓகேவா த்ரீ அதே மாதிரி என்ன பண்ணுறேன் ஃபோர்னு ஒரு க்ளாஸ் இருக்கிற மாதிரி இது ஃபோர் ஓகேவா ஸோ ஃபோர் ஷிஃப்ட்டு அல்ட்டு டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணிணா அந்த லைன் அப்படியே காப்பி ஆகிடும் ஓகேவா ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ காட்ட போகிறேன் இப்போதைக்கு சரி இருக்கட்டும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிஎஸ்எஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் இல்லையா ஸோ ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் ஓகே ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம் இந்த ஸ்டைலை இங்கே லிங்க் பண்ண போகிறோம் ஸோ லிங்க்கு கோலன் சிஎஸ்எஸ் வச்சிங்கன்னா ஷார்ட்கட்டு ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் வந்து லிங்க் ஆகிடும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ஸ்பேன் டேக் ரெண்டையுமே செலக்ட் பண்ண போகிறேன் ஆட்ரிபியூட் செலக்டராக யூஸ் பண்ணி ஸோ எப்படி ஆட்ரிபியூட் செலக்டராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டேகனுடைய நேமை போடணும் என்ன டேக்கு ஸ்பேன் அடுத்து அந்த ஆட்ரிபியூட் நேமை போடணும் ஸோ ஆட்ரிபியூட் நேம் வந்து க்ளாஸ் ஸோ ஸ்பேன் அப்படிங்கிற டேக்கில் இருக்கிற கிளாஸுங்கிற ஆட்ரிபியூட்டை செலக்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு சொல்லியாச்சு அது கலர் வந்து என்ன கொடுக்கலாம் ரெட் அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ என்ன நடந்துருக்குன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் செலக்ட் ஆகிருக்கும் இப்போதைக்கு இது தேவை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போதைக்கு இது தேவையில்லை ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு எலமெண்ட் மட்டும் செலக்ட் ஆகிருக்கும் ஏன்னா ஸ்பேனுங்கிற டேக்கில் கிளாஸுங்கிற ஆட்ரிபியூட் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செலக்ட் ஆகிருக்கு ஸோ டக்குன்னு நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம் வாடா சீக்கிரம் இப்போ பாருங்கள் ஒன் டூ இது ரெண்டுமே கலர் மாறி இருக்குது சரிங்களா அவ்வளோதான் இதுதான் வந்து இப்படி தான் நம்ம வந்து ஆட்ரிபியூட் செலெக்டாக வந்து யூஸ் பண்ணணும் இதுவே நான் அந்த இடத்துல டிவ் கொடுத்தேன் டிவ் தேர்டு ஃபோர்த்தும் செலக்ட் ஆகும் இல்லையா டிவ்வுங்கிற டேக்கில் இருக்கிற க்ளாஸுங்கிற ஆட்ரிபியூட் எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து எனக்கு கலர் வந்து மாறணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா தேர்டு ஃபோர்த்தும் செலக்ட் ஆகிடுச்சு ஓகேவா சரி இப்போ அடுத்து நாம் ஒரு ஸ்டெப் கூடுதலாக போகலாம் என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து எப்படி நாம் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது என்கிட்ட ரெண்டு லிங்க் டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதாவது ஏ டேக்கு சரிங்களா இதில் வந்து நான் என்ன கொடுக்குறேன் சும்மா ஆஷ் எதுவுமே அதாவது கிளிக் பண்ணால் அதே பேஜே திரும்ப வர எதுவுமே ஆகாது ஸோ இதில் இப்படி கொடுத்துக்குறேன் எங்கள் டைட்டிலில் வந்து நான் என்ன கொடுக்குறேன் கூகுள் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகேவா கூகுளே கூகுள் கொடுக்குறேன் எங்கள் நேமு வந்து நான் கூகுள் கொடுக்குறேன் கீழே வந்து இதோடய டைட்டில் வந்து நான் கொடுக்குறேன் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஓகேவா ஸோ இங்கேயும் உங்கள் டயத்தை வேஸ்ட்டாக விரும்பாமல் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படி கொடுத்துட்டேன் சரிங்களா இப்போ வந்து எனக்கு இப்போ நான் அந்த கூகுளில் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட்ரிபியூட் செலக்ட் மூலமாக செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன டேகு ஏ அப்படிங்கிற டேகு ஏங்கிற டேகில் டைட்டில் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டு ஏங்கிற டேகில் டைட்டில்ங்கிற ஆட்ரிபியூட் கொடுத்தோன்னா என்ன ஆகும் எனக்கு ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் ஏல டைட்டில் இருக்குதோ செலக்ட் ஆகும் அப்போ இதுலேயும் இருக்குது இதுலையும் இருக்குது ஸோ இது ரெண்டுமே செலக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே செலக்ட் ஆகிருக்குது ஆயிருக்குதா ஓகே இப்போ எனக்கு டைட்டில் கூகுள்ங்கிறதுக்கு மட்டும் செலக்ட் ஆகணும் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் அப்புடின்னா ஒன்றுமே இல்லை டைட்டில் ஈக்குவல் டு கூகுள் நான் கொடுத்துறேன் அவ்வளோதான் கூகுள்னு கொடுத்தனா ஃபஸ்ட் ஒன் மட்டும் செலக்ட் ஆகணும் இல்லையா ஸோ ஃபஸ்ட் ஒன் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு ஓகே கூல் சரி இப்போ எனக்கு செகண்ட் ஒன் செலக்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதை கொடுக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாக்டாக கொடுக்கணும் ஸ்பேஸ் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அது உள்ள என்ன இருக்குதோ அது எக்ஸாக்டாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகும் ஸ்டாக் ஒர்க்ஃபில் மட்டும் செலக்ட் ஆகிருக்கணும் ஆயிருக்குதா ஓகே சரி ஓகே இப்போ எனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இது ரெண்டையும் நான் கமெண்ட் பண்ணி வச்சிட்றேன் ஓகேவா கண்ட்ரோல் ஸ்லாஷ் அடிச்சிங்கன்னா கமெண்ட் ஆகிரும் இப்போது வந்து எனக்கு வந்து எப்படி ஒரு சுச்சுவேஷன்னா நான் காட்டுறேன் பாருங்க ஒன்று அப்படின்னு ஒரு க்ளாஸ் இருக்கிற ஒரு டிவ் சரிங்களா நேமும் ஒன்று அதே மாதிரி டூ அப்படின்னு ஒரு க்ளாஸ் இருக்கிற இன்னொரு டிவ் இப்போ இந்த இடத்துலையும் டூ இருக்குது ஓகேவா இந்த இடத்துல த்ரீ அப்படின்னு நான் கொடுத்துட்றேன் இப்போது எனக்கு இந்த டூ அப்படிங்கிற கிளாஸ் எங்கெல்லாம் இருக்கோ அது மட்டும் செலக்ட் ஆகணும் அது எப்படி பண்ணலாம் நார்மலாக வந்து கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம் இப்படி பண்ணிக்கலாம் சிம்பிளாக ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த டிவ் கிளாஸஸ் ஸ்பேனு ஐடிலாம் தெரியாதவங்க இந்த வீடியோ பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும் சரிங்களா இப்போ நம்ம ஆட்ரிபியூட் செலக்டர் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறதுனால எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக ஆட்ரிபியூட் செலக்டர் யூஸ் பண்ணி இதே நாம் வந்து நார்மலாக செலக்ட் பண்ண முடியாது ஏன்னா டிவ்வுங்கிற ஐ டிவ் அப்படிங்கிற ஐடியில் சார்னா வாய் ரொம்ப லோடாகுது டேக்கில் இருக்கிற டிவ்வுங்கிற டேகில் இருக்கிற டூ அப்படிங்கிற க்ளாஸை நீங்கள் கொடுக்க முடியாது இல்லையா அதாவது க்ளாஸில் டூ இப்படி கொடுக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்று நீங்கள் ஒன் டூன்னு கொடுக்கணும் இல்லை டூ த்ரீன்னு கொடுக்கணும் ஒன் டூன்னு கொடுத்தீங்கன்னா இது செலக்ட் ஆகும் டூ த்ரீன்னு கொடுத்தீங்கன்னா இது செலக்ட் ஆகும் ஆனால் நீங்கள் இப்படி வெறும் டூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே செலக்ட் ஆகாது எதுவுமே செலக்ட் ஆகலை ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக இதுக்கு முன்னால் நீங்கள் டில்ட் சிம்பிளை யூஸ் பண்ணீங்கன்னா அந்த டில்ட் சிம்பிள் வந்து நம்ம ஏற்கனவே போனதரோ பார்த்துருப்போம் என்ன அட்ஜஸன் ஜென்ரல் செலக்டரில் வரும் டில்ட் சிம்பிள் வந்து ஸோ அதை பார்த்துக்கோங்க இங்கே டில்ட் சிம்பிள் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த டூ அப்படிங்கிற வார்த்தை எங்கே வந்தாலும் சரி இந்த எங்கே வந்தாலும் சரி அது செலக்ட் ஆகணும் இப்போ பாருங்கள் இங்கேயும் டூ வருது இங்கேயும் டூ வருது ஸோ இது செலக்ட் ஆகியிருக்கும் ரெண்டுமே ஓகேவா இப்போ பாருங்கள் ரெண்டுமே செலக்ட் ஆகிருக்குது ஓகேவா சூப்பர் இப்போது நான் இன்னொரு ஒரு சுச்சுவேஷன் தரேன் சரி ஓகே நீங்கள் இப்படி கேட்கலாம் இப்போ டூ இருக்குதே நான் வந்து இது வந்து நார்மலாகவே இப்படி செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம்ல இப்படி செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம்ல எதுக்கு தேவையில்லாமல் இந்த ஆட்ரிபியூட் செலக்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா இப்போது இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் ஸ்பேனில் எனக்கு இங்கே டூ அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது இப்போ வந்து எனக்கு என்ன தேவைன்னா எனக்கு வந்து இந்த ரெண்டு கிளாஸ் மட்டும் செலக்ட் ஆகணும் ஃபஸ்ட்டு ஒன்று செகண்ட் ஒன்று இது ரெண்டு மட்டும் செலக்ட் ஆகணும் மூணாவது செலக்ட் ஆகக்கூடாது என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் என்ன பண்ணுவீங்க ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி இடத்துலையும் ஆட்ரிபியூட் செலக்ட் தான் யூஸ் பண்ணணும் டிவ் அப்படிங்கிற டேக்கில் இருக்கிற கிளாஸ் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் உள்ள எங்கெல்லாம் டூ அப்படிங்கிற வார்த்தை வருதோ அதெல்லாம் செலக்ட் பண்ணு அவ்வளோதான் பார்த்தீங்களா எங்கே வரல ஏன்னா நான் எது எதுவுமே கொடுக்கலன்னு நினைக்கிறேன் ஆமாம் நான் த்ரீன்னு கொடுக்குறேன் சும்மா ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்று டூ மட்டும்தான் செலக்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல அதாவது எதுவுமே வேஸ்ட்னு இல்லை ஏதாவது ஒரு எல்லாமே ஒரு இடத்துல கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா இன்னொரு ரெண்டே ரெண்டு சின்ன விஷயத்தை மட்டும் பார்க்க போகிறோம் ஒன்றுமே இல்லை ஒன்று அப்புறம் வந்து இந்த டில்ட்டு போடுறீங்கல்ல இங்கே வந்து டூ அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் இருக்கணுமா ஏங்க ஓ ஓன்னு இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இருக்கக்கூடாது அந்த வார்த்தை ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்குது சரிங்களா ஸோ இந்த இந்த வார்த்தை வந்து ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்குது ஸோ இப்படியும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு மெத்தட் இருக்குது ஸ்டார்ட் வித்து எண்டு வித் அப்படி நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போது இந்த இடத்துல கேப் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன அர்த்தம்னா எங்கெல்லாம் இந்த டூ அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அது வந்து உங்களுக்கு வந்து மாறும் இதுவும் மாறுது இதுவும் ஏன் மாறல அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நம்ம டியூ கொடுத்துருக்கோம் ரொம்ப வேகமாக சொல்கிறனா அதாவது இந்த கேப் சிம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா எங்கெல்லாம் டூ அப்படிங்கிற அந்த வார்த்தை வருதோ ஸ்டார்ட் ஆகுதோ அது வந்து மாறும் இதுவே நீங்கள் டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கெல்லாம் டூங்கிற வார்த்தை முடியுதோ இப்போ இதில் பாருங்கள் ஃபஸ்ட் ஒனில் மட்டும்தான் டூங்கிற வார்த்தை முடியுது அதாவது டிவ்வில் கிளாஸில் டூங்கிற வார்த்தை ஸோ ஃபஸ்ட் ஒன் மட்டும்தான் எனக்கு மாறும் ஓகேவா மாறிடுது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியறதுக்காக நான் இன்னொரு எக்ஸாம்பிளே போட்டுறேன் தெளிவாக இப்போ பாருங்கள் இதில் நான் என்ன பண்ணுறேன் ஏ அப்படிங்கிற டேக்கில் ஏ அப்படிங்கிற டேக்கில் ஹெச்எஃப் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டில் டாட் காம் அப்படிங்கிற வேர்டு எங்கேயுமே முடியலை இல்லையா ஸோ இதில் நான் எதுவுமே லிங்க் கொடுக்கல இப்போ நான் லிங்க் கொடுத்துட்றேன் ஓகே ஹெச்டி இப்படி நான் லிங்க் கொடுத்துட்டேன் இப்போ என்னென்னா எங்கெல்லாம் டாட் காம் அப்படின்னு முடியுதோ அது எல்லாம் எனக்கு செலக்ட் ஆகணும் ஸோ முடிகிறது அப்படின்னா நாம் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் டாலர் சைன் இல்லையா டாலர் சைன் யூஸ் பண்ணிங்கன்னால் அது எங்கே முடியுதோ அது நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் கலர் வந்து ரெட்டு கொடுக்குறேன் இப்போது என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டுமே செலக்ட் ஆகணும் இல்லையா ஸோ இதுவும் டாட் காமில் தான் முடியுது இதுவும் டாட் காமில் தான் முடியுது ரெண்டுமே செலக்ட் செலெக்ட் வெரி குட் டாட் காமில் தான் முடியணுமா அப்படி மட்டும் இல்லை வெறும் எம்மில் முடியலாமில்ல முடியலாம் ரெண்டுமே முடியுது செலக்ட் ஆகும் ஆகிருக்குதில்ல ஓகே இதே வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனா என்னது கேப்பு ஸோ கேப் வச்சிங்கன்னா எங்கெல்லாம் ஆரம்பிக்குதோ ஹெச்டிடிபி ஆரம்பிக்கிறது போடலாம் ரெண்டுமே வருது ஹெச்டிடி போடலாம் வருது ஹெச்டி அதுவும் வரும் ஹெச் அதுவும் வரும் எதுவுமே கொடுக்கலனா அது வராது ஏதாச்சும் ஒன்று இப்போ ஹெச்ல ஆரம்பிக்கிறது ஓகேவா ஹெச்சில் ஆரம்பிக்கிறது எல்லாமே எனக்கு வந்து வரணும் அப்படின்னா கேப் ஸோ வந்து ஒன்றுமே இல்லை டீல்டு சிம்பிள் கொடுத்திங்கன்னா இடையில இருக்கிறது இடையில அந்த அந்த வார்த்தை எக்ஸாக்டாக இருக்கணும் அந்த வார்த்தை இருந்ததுன்னா அதை அப்படியே தூக்கிறோம் கேப் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆரம்பிக்கிற அந்த எழுத்து இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்துக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து டாலர் சைன் கொடுத்தீங்கன்னா கடைசி வார்த்தையை வந்து செலக்ட் பண்ணிக்கும் கடைசி எழுத்து ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கும் ஸோ இதுதான் வந்து ஆட்ரிபியூட் செலக்டர் இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலைன்னா இன்னொரு தடவை பாருங்கள் கண்டிப்பாக புரியும் அப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சூடோ செலக்டர்ஸ் பார்க்கலாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நன்றி வணக்கம்